வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து கேள்வி பொருள்கள் கொஞ்சம் பார்க்கலாம். நான் நிறையா வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன், அதே மாதிரி குவாலிட்டி எப்படி வீடுகள் கட்டுறது, என்ன மாதிரியான கட்டிட வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேன். அதில் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் இருக்கும். அதே மாதிரி பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வீட்டு பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஒருவேளை உங்களுடைய வீட்டு பிளான் அதில் இருக்கும், எடுத்துக்கோங்க. ஒருவேளை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீட்டு பிளான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல கீழே கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். வீடியோக்களை போகலாம் வாங்க. முத்துராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார் குட் ஈவினிங் சார், வணக்கங்க. மோஸ்ட் ஆஃப் வீடியோ வந்து ஐ வாட்ச்டு 2 வருஷமாக உங்களோட வீடியோ பார்க்குறேன். நான் நிறையா சர்ச் பண்ணியிருக்கேன் வாஸ்து டோர்ஸ் பற்றி. அதில் வந்து டோர்ஸ் வந்து மெயின் டோர் மட்டும் வாஸ்தில் வருமா, இல்லை வந்து பெட்ரூம் டோர்ஸ் டாய்ல் டோர்ஸ் இதெல்லாம் சேர்த்து அடக்கம் வாஸ்தில் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், வீட்டின் அடிப்படை வாஸ்து விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். எல்லா டோர்ஸும் வந்து நம்ம வந்து வாஸ்தில் வரும். நம்மளுடைய வீட்டுடைய பகுதியில் ஒரு ரூமில் எந்த இடத்துல டோர் வைக்கிறோம், அது மாதிரி வீட்டில் எந்த இடத்துல மெயின் டோர் வைக்கிறோம், எது பின்கதவு எங்கே வைக்கிறோம், அதே மாதிரி அந்த இடத்துக்கு காம்பவுண்ட் வால் கேட்டு எங்கே வைக்கிறோம், பெரிசன் கேட்டு எங்கே வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் வரும். நம்மளுடைய எந்த ஒரு என்ட்ரியும் வந்து எல்லாமே வாஸ்து பேஸ் பண்ணிடுறோம். அதில் வந்து நீங்கள் கவுண்டிங் பண்ண வேண்டாம், 8 தான் இருக்கணும், அல்லது ஒத்தப்படியில் வரக்கூடாது, ரெட்டப்படியில் வரக்கூடாது அப்படின்லாம் ஒரு ஒருத்தங்களும் வழக்கத்தில் சொல்லுவாங்க. அது தேவையில்லை, நமக்கு இத்தனை விதத்தில் இருக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அந்த வாஸ்துப்படி அந்த டோர் அமைப்பு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் எல்லா விதத்துலையும் வாஸ்துல வந்து முக்கியமாக வலியுறுத்துறது என்னென்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு பூஜை அறையோ வைத்தாலும் அது வந்து டாய்லெட் பக்கத்துலேயோ அல்லது ஸ்டேர்கேஸ் கீழேயோ வைக்க வேண்டாம். அது வந்து சொல்லக்கூடிய விஷயம் உண்டு, முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு பூஜை ரூம் வைக்கிறீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வைங்க. அதே மாதிரி டாய்லெட்டை வந்து குபேர மூலையத்துலேயும் அல்லது ஈசான மூலையிலையும் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி மற்ற இடங்களில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுங்கள். இதுலேயே பெரும்பாலும் வாஸ்து முடியும். என்னுடைய வீட்டு பிளான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுட்பமாக இருக்கும். இந்த டாய்லெட்டை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன், இந்த பூஜை ரூம் வைக்கிறதா இருந்தால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டோர் வந்து இத்தனை டோர் தான் இருக்கணும், இத்தனை டோர் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை டோர்னாலும் வச்சுக்கோங்க, ஆனால் வந்து எல்லாமே சேஃப்டி பேஸ்டாக வைக்க பாருங்கள். அது அதுவும் வாஸ்துப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேற்கு பக்கம் ஓப்பனிங் இருந்தால் அதுக்கு வந்து கிழக்கு பக்கமும் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி தெற்கு பக்கம் ஓப்பனிங் இருந்ததுன்னா அதுக்கு வடக்கு பக்கமும் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி வடக்கு பக்கம் ஓப்பனிங் வைக்கிறதா இருந்தால் நம்ம தெற்கு பக்கம் வைக்கணும் அவசியம் இல்லை. அது மாதிரி சிம்பிள் தான், அதாவது தெற்கு பக்கம் வந்து குறைச்சலான ஓப்பனும் வடக்கு பக்கம் கொஞ்சம் அதிகமான ஓப்பனும் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். அது எலிவேஷன் பண்ணாலும் சரி, வீட்டோட டோர் பண்ணாலும் சரி, இப்போ அங்கே தெற்கு பக்கம் டோர் பண்ணோம்னா அதுக்கு பேரலாக வடக்கு பக்கம் ஒரு ஜன்னலாக வைக்க பாருங்கள். அந்த மாதிரி ஏரியா பண்ணணும். அது வாஸ்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ யாருமே பெரிய இடங்கள் வச்சுருக்கிறதில்ல, எல்லாருமே கால் கிரவுண்டு, அரை கிரவுண்டு, முக்கால் கிரவுண்டு அந்த மாதிரி தான் வச்சுட்டு வீடு கட்ட பார்க்குறாங்க. அதில் வாஸ்து பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அதுக்காக கவலைப்பட வேண்டாம். மேஜராக உங்கள் இடத்துக்கு எப்படி வாஸ்து பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. நல்ல முறையில் குவாலிட்டியாகவும் ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரியும் லைட்டிங் வென்டிலேஷன் வர மாதிரியும் வீடு அமைக்கிறதுக்கு பாருங்கள். வாஸ்துவும் அதை பேஸ்ட்டு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணாலே ஒரு நல்ல வீடு அமைக்கலாம். நம்மள்கிட்ட சின்ன இடங்கள் இருந்தாலும் அதில் நல்ல தரமான வாஸ்துப்படி ஏர் சர்க்குலேஷனோட வீடு கட்டிக்கலாம்னு சொல்லி சாம்பிளாக நிறைய வீட்டு பிளான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீட்டு பிளான்லாம் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில், உங்களுடைய வீட்டு பிளான் ஒரு ஐடியா கிடைக்காத பட்சத்தில் கீழே உள்ள கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் வந்து கூடிய விரைவில் நான் அந்த வீட்டு பிளான் போடுவேன். அடுத்தது கீழே உள்ள கமெண்ட்ஸில் நிறைய வீட்டு பிளான் கேட்டிருக்கீங்க, அதில் வந்து சில வித வீட்டு பிளான்லாம் ஏற்கனவே யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் .info சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.